ஓப்போஸ் குக்பாட் வெர்ஷன் 3, ஓப்போஸ் ப்ரெஷர் பேக்கர் நியூ. ஸோ இந்த ரெண்டையும் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், ரெண்டுலேயும் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், யார் யார் எதை வாங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்பாட்டுக்கு போயிடலாம். குக்பாட்டோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்றது தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி எல்லாமே ப்ரீசெட்டாகவே இருக்குது மென்யூஸ் எல்லாம். ஸோ நீங்கள் எதை வேணுமோ அதை உள்ளே போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணால் முடிஞ்சது, உங்களுக்கு ஃபுட்டு ரெடி ஆயிரும். அதுவும் உங்களுக்கு இந்த ஒன்றே ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா போதும், வேறு கேஸ் இண்டக்ஷன் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. சின்னதாக, அதுவும் உங்களுக்கு வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும். ட்ராவலுக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் வரும், அவ்வளோதான். பவருக்காக ஹாஸ்டலில் இருக்கவங்க, தனியாக இருக்கவங்க, சமைக்க தெரியாதவங்க, ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறவங்களுக்குலாம் இது வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் ரெசிபிஸ் எல்லாமே ஆல்ரெடி இதில் கவர் ஆகிருக்கு. இது வாங்கும்போதே ஒரு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்புவாங்க. அதுலேயே உங்களுக்கு ஒரு 300க்கு மேற்பட்ட ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் அதுலேயும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இன்னும் நிறைய ரெசிபிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பேசிக் உங்களுக்கு எல்லாமே இதில் கவர் ஆயிரும். ஆனால் இந்த ப்ரெஷர் பேக்கரோட கம்பேர் பண்ணால் இதில் ரெசிபிஸ் கம்மி தான். ஏன்னா இந்த ப்ரெஷர் பேக்கருக்கு சொல்லப்போனால் ஒரு ஆப்பில் பார்க்கும்போது ஒரு 14,000 ரெசிபின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது இதில் ரெசிபிஸ் கம்மி தான். இப்போது இந்த ப்ரெஷர் பேக்கர் நியோ, இதை பற்றி பார்ப்போம். இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் நம்ம. ஸோ பிகினிங்கில் அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே இது தான். ஆனால் என்னென்னா கூட நீங்கள் இதில் வந்து நிற்க வேண்டியிருக்கும் பக்கத்தில். நீங்கள் இந்த குக்பாட்னா வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் போடுற ரெசிபிஸ்க்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு அப்புறமா இதே சவுண்ட் அடிக்கும். சவுண்டு கொடுத்தனையும் செட்டில் ஆயிரும், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் கொஞ்சம் கூடவே நிற்கணும். ஆனால் அதுலேயுமே இந்த ரெண்டுலேயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 4 நிமிஷம்னு வச்சுக்கோமே, 4 நிமிஷத்துலேயே இது குக் ஆகி முடிச்ச அப்புறமா நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்கன்னா உள்ள இருக்க ப்ரெஷர்லேயே இது திரும்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபுட்டு ஓவர் குக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே தான் இதுலேயும், நீங்கள் ஒரு 4 விசில்னா 4 விசிலுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. திரும்ப விட்டிங்கன்னா இதில் இன்னும் சூடு அதிகமாயிட்டே இருக்கும் குக் ஆகிட்டே இருக்கிறதுனால. ஸோ அந்த வகையில் நீங்கள் இது கூட தான் நிற்கணும். ரெண்டுலேயுமே ஒரு வகையில் பார்க்க போனால் கூட நிற்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம ரெகுலராக குக் பண்ணுற மெத்தடில் பழக்கப்பட்டவங்களுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பண்ணுற வேலையை ஒரு 60-70% இது ரொம்ப கம்மியாக்கிறோம். ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னா 1000-க்கணக்கான ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை, நீங்கள் வேறு லெவலில் வகை வகையாக சமைச்சு சாப்பிட்லாம். மேபி ஒரு சில ரெசிபிஸ் கொஞ்சம் இதில் சமைக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல்லாம் நான் பார்த்தோன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக பண்ணுற மாதிரி தான் இருக்க மாதிரி தோணுச்சு. இப்போ நான் ரைஸ் கிளாமல் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் சமைச்சாலும் அந்த மாதிரி டைமிங்லாம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் என்னென்னா இதில் குக் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். ஸோ நம்ம ரெகுலராக கிச்சனில் நம்ம சமைச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சமைச்ச பொருட்களை அந்த குக்கரு அந்த அண்டா குண்டாலாம் நம்ம ஒன்று தூக்கி வீசிற போகிறது கிடையாது. ஸோ இதில் ஒரு சில ரெசிபிஸ் சமைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா அதை மட்டும் நம்ம ரெகுலராக சமைக்கிறோம்ல, அந்த மெத்தட்லேயே சமைச்சுக்கலாம். இந்த குக்பாட்டுக்கு அது சொல்லணுன்ற அவசியம் இல்லை. மேபி தனியாக இருக்கவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேபி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குக்பாட்டுன்றது இது ஒன்று மட்டும்தான் வச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ அப்போது வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ இதுவே உங்களுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ரொம்ப வெயிட்லெஸ். ஸோ நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா என்ன இந்த இதை லைட்டாக வாஷ் பண்ணுவீங்க, இது இந்த இன்னர் வாஷ், ரெண்டுமே வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுல பெரிய கஷ்டம்லாம் எதுவும் இருக்காது. இதுவுமே ரொம்ப வெயிட்லெஸ் தான். நம்ம வழக்கமாக குக்கர்லாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, இது மொத்தமாகவே வெயிட் ரொம்ப கம்மி தான். ஸோ ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிட முடியும். அந்த வகையில் க்ளீனிங்கில் இந்த ரெண்டுமே பெஸ்ட்டு, ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது, செம்ம ஈஸியாகவே இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே ரெசிபிஸ் சூப்பராக எக்கச்சக்கமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் சும்மா மசாலா சீசனிங் அதுங்களை மட்டும் மாற்றும் போது நம்ம வேறு வேறு ஃப்ளேவர்ஸ்லாம் சூப்பராக கொண்டு வர முடியும். ரெண்டுலேயும் கான்னா ஒரு விஷயத்தை மேபி சொல்லலாம், பேமெண்ட். அது வந்து நம்ம இந்த பொருள் வாங்கினதுக்கு அப்புறமாவும் ரெசிபிஸ்க்கெலாம் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பார்த்தேன். அது ஒரு வகையில் உண்மை தான், ஆனால் அதை நம்ம அவ்வளோ பெரிய இதுவாக எடுத்துக்க தேவையில்லை.
என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி. நம்ம ஜிம்முக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 ரூபா ஃபீஸ்னால் நம்ம கூட வந்துட்டு ஒரு ட்ரெயினர் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நம்ம கொடுக்குற 500 ரூபான்றது அந்த ஜிம்மில் இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாடகை மாதிரி, அவ்வளோதான். ஸோ அது மாதிரி தான் நம்ம கொடுக்கக்கூடிய காசு இந்த மியோவுக்கு கொடுக்குறது, இந்த ப்ரெஷர் பேக்கர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, குக்பாட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த பொருளுக்கான காசு தான் நம்ம கொடுக்குறோம். அது தவிர கூட அந்த நாலேஜ் தான் வந்து அவங்க ஆப் மூலமாகலாம் கொடுக்குறாங்க. இன்னும் ரெசிபிஸ் எல்லாம் எப்படி எப்படி நம்ம குக் பண்ணோம் அப்படின்றது அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் கற்றுக்கணும். ஸோ இப்போ ஜிம்லேயுமே பார்த்தோன்னா ஒரு ட்ரெயினர்னா அவங்களுக்கு தனியாக காசு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஆப்ன்றது. ஸோ இன்னும் நமக்கு நிறையா விஷயங்கள் வேணும் அப்படின்னா அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஆப்க்கெலாம் காசு கொடுக்கலாம், நம்மளால் சமைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது வாங்கும் போதுமே நமக்கு ஒரு கைடு மாதிரி கொடுக்குறாங்க, அதுலேயே ஒரு 300 ரெசிபீஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சமைக்கலாம். அதுலேயே கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ரெசிபீஸ் நம்மளால் சமைக்க முடியும். இதுக்குன்னு தனியாக ஒப்போஸ் கிச்சன் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்குது, அதுலேயும் எக்கச்சக்கமான ரெசிபீஸ்லாம் போடுறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பேக்கருக்கும் ஏராளமான ரெசிபீஸ் ஆல்ரெடி யூடியூப்லேயே இருக்குது. ஸோ அது எல்லாமும் தவிர உங்களுக்கு வேணும் நமக்கு, இல்லை ஆப் போனோன்னா நம்ம மீல் பிளானர்லாம் இருக்கும், நம்ம ஒரு டைம் டேபிள் மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம், என்னென்ன நாளைக்கு என்னென்ன ரெசிபீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா ரெசிபீஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணும்னு நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி எக்ஸ்ட்ரா காசு கட்டலான்னா நம்மளால் சமைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம்ல, தாராளமாக எக்கச்சக்கமான ரெசிபீஸ் ரெண்டுக்குமே ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்குது. ஆப்பில் ஒரு 14,000 ரெசிபீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோ வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆனால் அவ்வளோலாம் யார் சமைக்க போகிறாங்க? உங்களுக்கு மேபி ஃபுட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப ஃபுடி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இல்லை எனக்கு பசிக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு வேணும், டக்கு டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அது அவ்வளோ அவசியம் கிடையாது, தேவையில்லை. தாராளமாக இதுங்களை மட்டும் வாங்கினாலே போதும், அவங்களே ஃப்ரீயாக எல்லா ரெசிபீஸும் கொடுத்துட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் வீடியோஸோடவே இருக்குது, ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்குற ரெசிபீஸ்லையுமே நிறையா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி அவங்களே சஜஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ப்ராக்லினா அங்கே வந்துட்டு நீங்கள் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி என்னென்ன ஃப்ளேவரு என்னென்ன ஆயில் போடுற இடத்துல நீங்கள் பட்டர் போட்டால் அதுக்கு ஒரு சில ஃப்ளேவர் மாறும். ஸோ அதெல்லாமே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொடுக்குற ரெசிபிலேயே. ஸோ அவங்க ஒரு ரெசிபி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு ரெசிபிலேருந்தே ஒரு 3-4 ரெசிபி நீங்களே ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ தான் எடிட் பண்ணும்போது தான் இன்னொரு விஷயம் மிஸ் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சது. நான் கான்ஸுன்னு பார்த்தா ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், ரெண்டுலேயுமே குக்பாட்லேயும் சரி ப்ரெஷர் பேக்கர்லேயும் சரி ரெண்டுலேயுமே அவங்க எக்ஸ்ட்ரா டூல்ஸ் கொடுக்கல, அந்த செப்பரேட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, கூட அந்த சின்னதாக இன்னர் வெசல் அப்புறம் ஒரு பிளேட் மாதிரி. ஸோ ஒரு சில விஷயம்லாம் வரும், ஏன்னா ஒப்போஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது குக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான டூல்ஸ்லாம் அவங்க கொடுக்கல. அதை கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாங்கினோடனே செம்ம எக்ஸைட்டடாக இருப்போம், நிறைய ரெசிபீஸ் பார்ப்போம், எல்லாத்தையும் இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும். சூப்பராக ஒரே நேரத்தில் நிறையா ரெசிபீஸ் குக் பண்ணுறதுக்காக காம்ப்ளிகேட்டடான நிறையா ரெசிபீஸை ரொம்ப ஈஸியாகவே குக் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு அந்த சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதனால் அதையும் அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வர்ற செட்டு கூடவே. ஏன்னா நம்ம ஊரில் இருந்தோம்னா மேபி நம்ம கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான்னு கரெக்டாக செட் பண்ணி கூட நம்ம வாங்குற பொருட்களை நம்ம பாத்திரக்கடையிலேயே கூட வச்சு செட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அப்ராட்லலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம், கடையிலலாம் தேடி அலையிறது. அதையும் மீறி வாங்கினாலும் அதெல்லாம் கரெக்டாக செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. அதுவும் ரொம்ப குறிப்பாக பார்த்தா அந்த ஓப்போஸ் யூஸ் பண்ணுறது நிறைய பேர் கொஞ்சம் அப்ராடில் இருக்கவங்க அந்த மாதிரி தனியாக இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அப்புறம் அந்த புதுசாக சமைக்கிறவங்க அவங்களாலலாம் கடையில் போய் அவ்வளோ கரெக்டாகலாம் தேடி பொருள்லாம் வாங்கவும் முடியாது, அது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டூல்ஸோட கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். மேபி ஒரு இன்சிடென்ட் சொல்ல போனால், ஒரு தடவை நூடுல்ஸ் ஒன்று நான் ட்ரை பண்ணேன், ரெசிபி மாதிரியே தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் வந்து அவங்க ஒரு சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி ஒன்று வச்சாங்க, எனக்கு அந்த பிளேட் மாதிரி வைக்கிறதுக்கு இல்லை, அதனால நான் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுருந்தேன், பாட் இன் பாட் மெத்தட். ஆனால் அந்த கிண்ணம் மாதிரி வச்சதுனால கரெக்டாக அந்த ஸ்டீமால் ஒழுங்காக அதை குக் பண்ண முடியல. ஸோ ஒரு ஆனால் அதை வீடியோவில் கரெக்டாக தான் அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு பிளேட் மாதிரி வச்சுருந்தாங்க, ஆனால் என்கிட்ட அது இல்லைன்றதுனால நான் இந்த சைஸ்க்கு சரி சும்மா ஒரு கிண்ணம் மாதிரி வைக்கலாம்னு வச்சேன். ஸோ சின்னதாக ஒரு வேரியபிள் மாறினாலே அது குக் பண்ணுறதோட ரிசல்ட் வேறு மாதிரி வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் எக்ஸாக்டாக இருக்கணுமோ எல்லாமேன்ற மாதிரி யோசிக்க வேணால், அட்வான்ஸ்டான மெத்தட்ஸ் எல்லாம் ஒரு சிலது வரும். ஸோ அந்த அட்வான்ஸ்டான குக்கிங் விஷயத்துக்காக சொல்கிறேன், பேசிக்கான விஷயங்களுக்கு அந்த மாதிரிலாம்
ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஓரளவு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் மாற்றி மாற்றி போட்டு வேறு லெவலில் நீங்களே செய்யலாம். பட் ஒரு சில டெக்னிக்ஸ், அந்த டெக்னிக்ஸ்க்கு ஒரு சில டூல்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான டூல்ஸை இங்கே இந்த பொருள் கூடயே கொடுக்கணும், இல்லை ஒரு ஆடான் மாதிரியாவது சேர்த்து கொடுக்கணும். நான் அது ஆல்ரெடி அவங்கக்கிட்டையும் சொன்னேன், பிராண்டுக்கிட்டையும் ஷோர் இனிமேல் விற்கும்போது அதை கரெக்டாக ஆட் பண்ணி கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாப்பா கொடுக்குறாங்களான்னு. ஆனால் ரெண்டுலேயுமே குக்பாட்டும் சரி ப்ரெஷர் பேக்கரும் சரி ரெண்டுமே நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சூப்பராக நல்லா குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. கூட அந்த டூல்ஸையும் சேர்த்து கொடுங்க. ஏன்னா ப்ராப்பரான டூல்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக டெக்னிக்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. ஸோ இந்த ரெண்டில் எதை வாங்குறது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபேமிலியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவு சமைக்க தெரியும், வீட்டில் உங்களுக்கு மற்ற பொருட்களும் இருக்குது, சமைக்கிறதுக்கான மற்ற பொருட்கள் இருக்குது, ஒரு இண்டக்ஷன் இருக்குது, கேஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம், ப்ரெஷர் பேக்கர் நீயோ வாங்கலாம். இல்லை எனக்கு சமைக்கலாம் தெரியாது, இது வரைக்கும் சமைச்சதே இல்லை, நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, இல்லை அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை வெளியே போகும்போதெல்லாம் உங்களுக்கு குக் பண்ணுற மாதிரி வேணும், கொஞ்சம் ஹெல்த்தியாக சமைக்கணும், ஹாஸ்டலில் இருக்கீங்க, நிறையா பொருள்லாம் உங்களால் வாங்க முடியாது அப்படின்னா, அதுக்கு இந்த குக்பாட் செம்மையாக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சொல்லப்போனால் ஒரு பெரிய லைஃப் சேவராக இருக்கும். நீங்கள் காசும் நிறையா மிச்சப்படுத்த முடியும், நல்லா ஹெல்த்தியாகவும் சமைச்சு சாப்பிட முடியும். நீங்கள் ஓப்போஸ் யூஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க, குக்பாட்டா இல்லை ப்ரெஷர் பேக்கரா, என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.